நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டாரம் பெருமாள்புரத்தில் வசித்து வந்த பெண்ணுக்கு 28 வயது ஆகிறது. 2013 இவருக்கு கல்யாணமாகியும் உள்ளது. ஆனால் கணவனை 3 மாதங்களிலேயே பிரிந்து விட்டார். டைவர்ஸ் கேஸும் கோர்ட்டில் நடந்து வருகிறது. ஃபேஷன் டிசைனராக இருந்த இந்த பெண் வேலை பார்த்து வருகிறார். அப்போதுதான் கேபிள் நிறுவனம் நடத்தி வரும் லோகேஷ்குமார் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டது. ஃபேஸ்புக் நண்பர் அவர். அவருக்கும் 28 வயது ஆகிறது. பெண்ணை மறுமணம் செய்து கொள்வதாக கூறியுள்ளார். இதனை நம்பி அந்த பெண்ணும் நெருக்கமாக பழகி வந்துள்ளார். அடிக்கடி வெளியூர்களுக்கு சென்று ஜாலியாக இருந்து வந்துள்ளனர். இந்த சமயத்தில்தான் லோகேஷ்குமார் ஆபீஸ் வளர்ச்சிக்காக பெண்ணிடம் 30 பவுன் நகைகளையும் வாங்கியுள்ளார். பிறகு கார் வியாபாரம் செய்ய போவதாக சொல்லி 5 லட்சம் ரூபாயும் வாங்கியுள்ளார். ஆனால் பணமும் நகையும் திருப்பி தரவில்லை என தெரிகிறது. கடைசியில் கல்யாணமும் செய்து கொள்ள மறுப்பு தெரிவித்துள்ளதாகவும் சொன்னாராம். இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த பெண் மாவட்ட எஸ்பியிடம் புகார் அளித்துள்ளார். அந்த புகாரில் லோகேஷ்குமார் நெருங்கி பழகினார், ஆனால் கல்யாணம் செய்ய மறுத்துவிட்டார். நான் அவன் வீட்டிற்கு சென்று நியாயம் கேட்டதற்கு லோகேஷ்குமாரும் அவரது அம்மாவான கீதா குமாரி, மாமாவான ஐயாச்சாமி, நண்பரான பிரதீப் ஆகியோர் சேர்ந்து என்னை தகாத வார்த்தைகளில் பேசி தாக்கினார்கள் என்றும், பணம் மற்றும் நகையை நான் திருப்பி கேட்டதற்கு என்னுடன் நெருக்கமாக இருந்தபோது எடுத்த போட்டோக்களையும் வீடியோக்களையும் சோசியல் மீடியாவில் பரப்பி விடுவதாக லோகேஷ்குமார் மிரட்டினார் என்றும் புகாரளித்துள்ளார். எனவே இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளார். இந்த புகாரின் பேரில் நடவடிக்கை எடுக்க உத்தரவிடப்பட்டதை அடுத்து மகளிர் போலீசார் வழக்கு பதிவு செய்து லோகேஷ்குமாரை கைதும் செய்தனர். ஆனால் அவரது அம்மா, மாமா, நண்பர் என 3 பேருமே தலைமறைவாக உள்ளதால் அவரை தேடியும் வருகிறார்கள்.